வந்து சேரலைன்னா சரி நாடுகளுக்கு நல்லசனங்கள் பேசுவார்களே. ஆமா இவர்களை யார் தேர் செய்ய சொன்னாங்க? ஆமா அப்படி நாட்டு சனங்க பேசு. அதனால சரி ஒத்துள்ளேரச்சாங்க ஒரு கோடி யோசனையே. அந்த நேரத்திலே போல மன்னனா அப்புறம் பார்த்து விட்டு சரி நாட்டிலே ஆணை இருக்குது அரக்கால் வரையுமே போகும். எங்கடங்காத ஒரு மண்ணே அண்ணங்கா இருப்பார. அடங்காத ஒரு மண்ணாருப்பா சோறி நீ தரம்பு தடிக்கருப்பா சோடி நீ திரும்பு கருப்புமே கச்சைக்காரே அவங்க அவளுக்கு கட்டிக்காரே அவங்க அவளுக்கு கட்டிக்காரே அண்ணன் வீச்சருவா கையில் எடுத்தே எங்க விளையாட வந்து ரங்கே உனக்கு சாரி மறக்குதிரே கையட சரி சர்வன் ஜாவிக்கே கண்ணை சவக்குதே எங்க கடை கோபமாக புரியல போய் கடவுள் நசிக்கு பிடி சாமி துள்ளாது கட்டு கடங்காதா கட்டு கடங்காதா கருப்பாராய வந்தேனாடா போச்சாப்பா ஏய் நான் மட்டு கடங்கார மட்டு கடங்காரா கருப்பராயம் வந்தாலும் பிடிச்சேன் அப்பா சவாய் அடக்கி கேளுமாடா சப்பா நீங்க வேளையாட்டுன்னு நினைச்சிட்டீங்க இது டமாசுன்னு நினைச்சிட்டீங்க இது தப்பு வந்து நேர்ந்திருமே சாமி வேண்டா கோபத்தை காட்டு போட்டு அமைதியை கொண்டு போடுவாள் அடுத்து சாமி கோபத்தை காட்டாத மக்கள் சாமி சாமி
சுவாமி கருப்பண்ணே வந்தனடா. போச்சாது, வந்தா போச்சாது சாமி. சோ நடந்த வக்கா 20 வருஷத்துக்கு முன்னையே வந்திருக்கிற சே சாமி. ஆமா ஆமா, பெருந்தரைக்குத்தான. பெருந்தரை சுத்தி 10 வருஷம் பாடி இருக்குது. ஏய் உன்னோட ஒழுகுதுன்னு கேக்குற. ஏய் நீ தட்டு போட்டு மேஞ்சு வாடா. நானும் போய் மாண்டே சாமி. ஏய் பூலோகம் பொறுக்காதே. ஆமாமா, நீ எழுதிட்டீனா சப்பா. கட்டுக்கடங்கார கருப்பராயே, மட்டுக்கடங்கார மகர முடி, நான் பொய்யேடு எழுத மாட்டேன். மூணாம் வருஷம் சொல்லிட்டு போனது இவளுக்கு பயம் பொறுக்கும்னு பையனே தான் பொறுக்கும். நான் ரச்சாதால விழுத்து இருக்க. ஆமா ஆமா, சுருண்டு இருக்க சப்பா. நரச்சதலை விழுத்திருக்கு. இருக்கு புரியல சாமி, நம்ம துருது நரச்சதலை விளையானதா இருக்கு. நாய் வாழ்ச்சி ஒன்று ரசமா போய்யா சுருண்டுதா இருக்கு சாமி. அம்மா வளர்த்துக்காரு இருக்கு பூரா. அப்படியே சொல்லுது பாரு கருப்பராய சாமி. தெக்க போற நாய்க்கு வடக்கு வாழ்ச்சி ஒன்று இருக்கு. ஆமா சாமி, ஆமா ஆமா. கேளு பாரு சாமி, பையனுக்கு ஒரு கணக்கு. சமக்கோடு வேலையா இது? சாரி சாம வேலையாளர் பெருந்தேர் ஆனது கோயிலை சுத்தி ஓட்டி வந்தான். குழந்தையாத்தார் மூலம் தாமர கவனிச்சு குழந்தை இல்லைன்னு சொல்லி பேசும் முறையா முழு தேர் செஞ்சு மேற்கு வீதியிலிருந்து வடக்கு வீதி வந்து, வடக்கு வீதியிலிருந்து கிழக்கு வீதி வந்து, கிழக்கு வீதியிலிருந்து தெற்கு வீதி மேற்கு மூலையில வந்து நிக்குது. எங்க அண்ணன் நாங்கையாலும் நிக்கிறாங்க சாமி. தேர் நில வந்து சேரல. ஆடு பலி கேட்டது ஆடு பலி கொடுத்தோம், கோழி பலி கேட்டது கோழி பலியும் கொடுத்தோம். கடைசியில வந்து நில போய் நிக்கிற நேரத்துல போய் சேராம நிக்கதே சாமி. உனக்கே தெரியலையா இருக்குது அம்மைக்கு பிடிக்காத. ஏய் சப்பா சாமி, இது அரசாணி இல்ல தேரு ராவா. குழந்தை கோழி வழி கேக்குல்ல சுவாமி. அரசன் இல்லா தேரு அடு வழி கேக்குல்ல சுவாமி. என்ன கேக்குது சாமி? இது மனசம் மனசம் பாடி கேக்குறானா தேரு சுவாமி? பெரும்பாலி கேக்குறானா என்ன சாமி? இப்படி சொல்றேன் தேரு குறைவு யாரு? எங்க அண்ணன் நங்கையாளும் தேரு குறைவு. ஏதோ ஒருத்தர் போய் தேர் சக்கர தர கொடுத்தா சாமி தேர் நில போய் சேரு சாமி. நீ நான் 3 நாள் 6 விழுதானாலும் தேர் நில போய் சேராது. இப்படி சொல்லி என்ன பண்றது சாமி? அரசன் இல்லா தேர் ஆடு பலி கேட்கல சுவாமி. பிள்ளை இல்லா தேர் பெரும்பலி கேக்குதுரா. பெரும்பலி கேக்குதா? இல்லா தேர் மனசம் பலி கேக்குதே சுவாமி. கவசம் கொடுக்கல. நாளைக்கு ஆடோம் தெரியுது. மணி எத்தனை சோறு போடலாம் இருக்குதா சாமி? நான்
நம்ம வேலுப்பையனுக்கு சாமி வந்து பாத்தியா? எப்படித்தான் சொல்லுது? சொன்னது சொன்னாப்பட நான் சொல்ல திட்டப்படும் வந்துருமனே. சாமி வந்து சாமி வந்து சாமி சாமி கரைக்கிட்டா நீ சாமி யாரி அண்ணனை நங்கையாளுக்கு சொன்னது சனமோதி சனம் அத்தனை பேரும் நம்பிட்டாங்க. அதனால உனி எப்படியும் அவி தலை கொடுத்தேதாகணும். நாம எப்ப தலைக்கு போய் நாம கொடுக்கறோம் சொன்னா போதும். பணத்தை பணம் என்று மாறாத வடிவங்க ஆசைக்காசு என்று மாறாத வடிகளும் சரி செல்லாண்டு எமனக்கள் தேரோட்டம் திருவிழா நடத்த வேண்டும் என்று ஆமா சிறப்பு பண்ணி தேரைத்தானே செய்து வரும்போது இன்னும் ஒரு வீதி வந்துட்டா தேர் நிலம் வந்து சேர்ந்து விடும். ஆமா அதுக்குள்ள இப்படி கேட்டு விட்டதே என்று சொல்லுகிறார்களே என்று அரடா என்னவேதான் சொல்லுகிறாளா அந்த தாமரை இளங்கோடியா பெண்மாயிலா சாமி மன்னா சேராது நிலம் வந்து சேராம ஆமா இப்படி நிக்கிதே மனுஷன் பழி ஏக்குன்னு பங்காளியும் வந்து சொல்றாங்களே மன்னா பெண்ணே பேசுகிறார்கள். அதனாலே தேருதான நில போய் சேர வேண்டும். நான் போய் மரசம்பாதி கேட்கிறான் நான் போய் தலை கொடுத்துறேன். நீ மக்களை பெற்று மனங்களும் பிள்ளைகளை பெற்று விரும்பசி அறிவா அம்மா வேண்டாம் சாமி நான் சொல்றேன் இன்னொரு இளையதாரமானது கட்டி பொன்னிவள நாட்டில் போய் ஏதோ நம்ம சொத்து சோகத்துக்கு வாரிசுல பெத்தெடுத்து அரண்மனையில் சுகமா வாழுங்க. ஏனம்மா நான் போய் மாட்டுதானே நீ மக்களை பத்த தேர் நிலவம் சேர்ந்து மக்களை பத்திருந்தா இது ஆகாதா? சாமி நானும் நீ மக்களை பத்து நான் உங்களை விட்டு விட்டு இருந்து என்ன இடத்துக்காக போறேன். நான் போய் தேர் சக்கரத்துக்கு தலைமுறை வாழ்ந்து வந்துட்டா இந்த காணாவான் எல்லாம் காணாவான் எல்லாம் அங்கையாருக்கு நான் எல்லாம் அங்கையர்க்கு கணவன் இல்லாத மங்கைக்கு கை குழந்தை யார் கொடுத்தா? இல்லாத இந்த பொண்ணுக்கு இந்த புள்ள வரம் யார் கொடுத்தா? நாடு கறிக்கு மங்கோ நல்ல சாரோ. அதனாலே நான் போய் தலை கொடுத்த நீங்க இருந்து மறுமணம் செய்து வாழ்ந்துவார் வடநாட்டு சீவனை நீ போய் மடிந்து நான் இந்த வானம் பிறந்த வையக நாட்டிலே நீ போய் ஆண்ட விருப்பாடு எனக்கு என்ன கொண்டு வாங்க தெரியுமா சாமி? பெண்ணே என்னங்க எந்த அரைக்கு சாவிரி காடுக்கும் விட்டு சாவிரி காடுக்கும் விட்டு சபரி காடுக்கும் விட்டு சாவிரி காடுக்கும் விட்டு நம்ம சபைதானியிலே போயினும் சபையிலே போயினும்
சா சபையில உள்ள சாரா பொண்டாட்ட இல்லாத புருஷன் தானே வாழ்ந்துட்டா நான் குசிரிக்காடுக்கு மெட்டையா இப்படி ஒரு கூட்டத்திலேயா கூட்டத்திலே உள்ள வங்குவா என்னைய பார்த்த குடியழந்தாடா அவனை கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்லுங்க பொண்டாட்டி தன்னவ அவனுக்கு என்னடா நாகம் தெரியு குடியளந்த பாவிக்கு என்ன தெரியு அவன் கூடுதலுக்கு ஒரு தள்ளி நிக்க சொல்லுங்கன்னு நாடு கழிக்கும் அம்மா நல்ல சாரமா என்ன ஊரு கழிக்கும் அம்மா உள்ள சாரா மரமே முறையுதுன்னா வாதம் சேரத்தான் அவரு தட்டு மணஞ்ச பக்க சப்ப சாடா மணிந்து விடறா பெண்ணே தாமரே உன்னை மாறா இட்ட நாள் முதல் ஆனால் ஒரு மாத்தாரே அடிச்சதில்லே நான் கூட்டி வந்த நாள் முதல் அவனை கோளாலே அடிச்சதில்லே ஐயோ தாமரே இதுவரைக்கு இது காரமா வாழ்ந்து வந்து கண்ணே கண்ணோரு நாள் ஒரு பொழுது அப்படி என்று செல்லாண்டி அம்மனுடைய ஆலயம் வந்தார் இதையெல்லாம் பார்த்தார் எம்பெருமான் மாயவன் அடடா செல்லாண்டி தேருக்கு முன்னாரே இவ்வளவு சர்ச்சைகள் நடக்கிறதா அப்படி என்று அந்த ஆயுள் பாடியை விட்டு அரிதாம மாயஸ்டனா அப்படிதானே செந்தரக்கிரணர் என்ற ஸ்ரீராமா அந்த செல்லாண்டியை கண்ணார பார்த்தார் செல்லாண்டி தாய் என்றால் தேரு மேலதானே இருக்கிற போது அம்மணி செல்லாண்டி தேரும் திருவிழா இல்லாத விளக்கு புள்ளையா கவிழ்ந்த தருமபத்திரி ராமனையும் தேர் திருவிழா என்று சொல்லித்தானே தேர் ஓட்ட வேண்டும் திருவிழா நடத்த வேண்டும் நடத்தினார்கள் ஆனால் அவர்களையே பழி கேட்க பொய்ச்சாமி ஆடி சொன்னார்கள் பங்காளிகள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நீ சும்மா இருக்கிற அப்படி என்று கண்ணத்தை பார்த்து மாயவர் ஓங்கி ஒரு அற வைக்கிற போது அந்த செல்லாண்டி தாய் தலை சாய்த்தாள் ஆமாம் இன்னைக்கு மாயனூர் செல்லாண்டியினுடைய ஆலயத்திலே சரி சோழ நாட்டுக்கு அருள் பாவிக்க வேண்டுமே என்று மாயவர் ஒரு அடி வைத்ததனால் இப்படி தலை சாய்த்தது சோழ நாட்டுக்கு அருள் பாவிக்க வேண்டும் அல்லவா சோழ நாட்டிலே ஒரு பகுதி வளநாடு சரி வளநாட்டுக்காரன் வாத்தி சொல் புறகாத வரகுதிங்கா பெருங்குடியார் ஆமாம் நான் பார்த்து வருகிறேன் என்று சரி எம்பெருமாள் மாயவர் தெய்வரோகம் சென்று யார் ஆறு உயிர் போக வேணும்னு பார்த்தார் பன்னெண்டு வீட்டு பங்காளிகள் ஆசாரிமார்கள் அண்ணன் தம்பி ஏழு பேர்களும் ஐயாவா இருபத்தி ஒரு பேர் சாக வேண்டும் என்று இருக்கிறார் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று மாயவர்தானே ஆயல் வாடியிலிருந்து அந்த மாயனூர் வந்திருக்கிறார் சரி தேரைத்தானே எட்டி உதைச்சால் அவர்களை தாண்டி போக வேண்டும் அவனுக்கு உடையாக்கன்றது அமரக்க வினைச்சு நீயும் ஒரு சாமியா ஆமா அதனால் தான் கல்லாலும் செம்பாலும் அடிச்சு ஏதகம் செய்தாலும் அன்னூரக நாட்டிலே மானட மக்கள் தேரோட்டம் திருவிழா என்பது உனக்கு இல்லை இதுவரையும் நாங்கதோனி தேரோட்டம் திருவிழா நடத்தி சரி நான் உள்ள இல்லா தேரோட்டு என்னடா புருசம்பாலியா நான் மக்கள் இல்லா தேரோட்டி செல்லாண்டி மன்னவாரையா அம்மனுடைய ஆலயத்தில் பூசவாசனை முடித்து இன்னும் வந்து தேர் சக தலைவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆமா பிள்ளை இல்லாத தேர் மேலதானே பெருந்தேரலை இருக்கிற போது மாயபிரதானே அந்த தேரைத்தானே எட்டு கொஞ்சம் வளவர ஆத்திரே கஜமரங்க போகுதுங்க ஆமா சாமிகளே இந்த கட்டத்தை தோட நிறுத்துறமங்க ஆமா சாமிகளே இந்த கட்டத்தை தோட நிறுத்துறமங்க ஆமா அடுத்த கட்டம் நாளை தரம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமா Bye.
மாரியோ.